இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்ப 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 அந்த தோச்சி கிளம்ப கிளம்ப ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாப்பிள அதாவது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 30ஆம் தேதி இல்லையா. ஸோ 30ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அந்த எஃப்எஃபியலோட கிராண்ட் ஃபைனலுக்கான ரீடம் கோடு வந்து கொடுக்க போகிறானுங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் வந்து கொடுக்க போகிறானுங்க. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், எப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீடம் கோடு கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒழுங்காக எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா எச்சாட் விழாது ஏங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்கா பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரீடம் கோடு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஓசியில் கொடுக்குறத வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ மறக்காம பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுற, ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுற ஒரு சூப்பரான ஆப்பை வந்து பார்த்தலாம். ஸோ ஸ்கிட்லாஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம ஃப்ரீயாகவே வந்து டைமண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாங்க. ஸோ இதோட ஆப்போட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் லிங்க்லேயே வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக ஒரு 100 ரூபா வந்து தருவானுங்க. அதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாக பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கும், அதை வந்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ ப்ளே பண்ணிவிட்டு வின் பண்ணுற அமௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா கூகுள் பே, பேடிஎம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு டைமண்டாக தான் வேணும் அப்படின்னா ஸோ டேரெக்டாக உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடியை கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக டைமண்டே டாப் அப் பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்பில் டெய்லி வந்து கிவ்அவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, ஐஃபோனு லேப்டாப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நம்ம கேம் விளாட போயிட்டு ஐஃபோனு லேப்டாப்லாம் விழுந்துச்சு அப்படின்னா நம்மளோட லக்கு தானே. ஸோ கண்டிப்பாக போயிட்டு ட்ரை பண்ணுங்க. இதோட ஆப் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் லிங்க்லேயே வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ரைட்டா மாப்பிள. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 30ஆம் தேதி இல்லையா, 30ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா எஃப்எஃபிஎல்க்கான கிராண்ட் ஃபைனல் வந்து நடைபெறுங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இந்தியா அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க, அங்கே பார்த்திங்க அப்படின்னா லைவ் ஓடும். 6 மணிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 மேட்ச் வந்து நடத்துவானுங்க. அந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ரீடம் கோடு வந்து கொடுப்பானுங்க. ஓகேவா? ஸோ ரைட்டு ப்ரோ, இதுக்கு வந்து எவ்வளோ லைவ் வாட்சிங் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது 500,000 பேர் ஒரே சமயத்தில் வந்து லைவ் வாட்சிங் பண்ணணும். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தான ரிவார்டான்னு கேட்டிங்க அப்படின்னா தெரிலங்க, இந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தான ரிவார்ட்லாம் எனக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா நம்மளாம் போயிட்டு 6 மணிக்கு லைவ் பார்த்தா தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ தயவுசெய்து போயிட்டு எல்லாருமே போயிட்டு அந்த இந்தியா அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போயிட்டு ஹிந்தியில் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய லைவ் வாட்சிங் வரும், அப்போ தான் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ரீடம் கோடாச்சும் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ரீடம் கோட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி ஆயிருங்க வர்றதுக்கு. வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் தான் வந்து ஃபஸ்ட்டாக வரும். ஸோ ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கலையா ஒரு பெல் ஐக்கான், அதை அழுத்தி ஆளுங்கிறத வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போட அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரீடம் கோட் கொடுத்த உடனே ஒரு 1-2 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்துருங்க. அதுக்கு முன்னாடி ரீடம் கோட் கொடுத்த உடனே போஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டு விட்டுருவேன். இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன ப்ரோ தரப்போகிறாங்க, இதில் எது ப்ரோ ஒருத்து அப்படின்னா ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தாங்க, அந்த ஒரு பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு இத்து போன எமோட்டு, ஒரு கேரக்டர், அந்த ஒரு ஓத்தோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏகேக்கான கன் ஸ்கின், இதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு 500K போக மாடாடே, இதெல்லாம் ஒரு ரிவார்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஏகே கன் ஸ்கின் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்துங்க. ஸோ இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பெஸ்ட். ஓகேவா? இதே பார்த்திங்க அப்படின்னா எடுக்க ட்ரை பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த எமோட்டெல்லாம் வந்து எடுத்துறாங்க, 10 ரூபா ஆஃபரில் விடுற எமோட்டுங்க, எங்க அதெல்லாம் கொடுத்து ஏமாத்துறானுங்க. அதுக்கப்புறம் அந்த எமோட்டு பெட்டு அந்த ஒரு கேரக்டர் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தா தெரில. ஸோ ஏகே இல்லை அப்படின்னா வந்து இந்த ஏகே எடுங்க, அப்படி இல்லைனா அடுத்து கேரக்டர் தான், அதுக்கப்புறம் அந்த பெட்டு கிட்டலாம் வந்து கையை வச்சிடாதீங்க. ஸோ சுத்தமாக பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட். ஓகேவா? ரீடம் கோட் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு ப்ளூ கலர் டோக்கனு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டு ஸ்கின்னு 3 டைமண்ட் ராயல் வச்சர் வந்து தருவாங்க. அந்த ரீடம் கோட் கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நான் வீடியோ போட்டுறேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லுங்கள் இன்றைக்கி ரீடம் கோட் இருக்கடா, மறக்காம தூங்கிடாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 8-8 இல்லைனா ஒரு 9 மணி கூட ஆக்கிடுவாங்க. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீம் வந்து போடணும் தெரியுமா ஃபைனலுக்கு, அதையும் பார்த்திங்க அப்படின்னா போட்டு வச்சுருங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் ராயல் வச்சர் வந்து தருவானுங்க. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்கள். அதில் யார் ப்ரோ செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எதை செலக்ட் பண்ணாலும் பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் ஒரு டைமண்ட் ராயல் தான் தரப்போறானுங்க. ஸோ அதுக்காக அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அடிச்சு விடுங்க, உங்கள் லக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த இங்கு பெற்ற டாப்பு கிடைச்சாலும் வந்து கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ ரைட்டுங்க, இதை வந்து தெரிஞ்சுங்க. ஸோ 6 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா லைவ் ஸ்டார்ட் ஆயிடும், நம்ம கண்டிப்பாக போய் பார்த்தா மட்டும்தான் வந்து 500K வந்து ரீச் ஆகும். ரைட்டு, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுங்க. நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ரீடம் கார்டு கொடுத்த உடனே அடுத்த வீடியோ வந்துடும் அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8-9 மணி போல் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்துடும். ஸோ மறக்காமல் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிறது இருக்கான்னு வந்து பார்த்தீங்க. ஓகேவா? ஸோ ரைட்டுங்க, அந்த ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ நண்பா.